ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சசிமா மாஸ்க் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வீட்டிலே ஈஸியான மெத்தடில் கம்மியான விலையில் எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம், ஒரு சல்லாடையை வச்சுக்கலாங்க. நம்ம ஒரு கிலோ அளவு நான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த அளவு நான் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம மாவு வந்து சளிச்சு செய்யும்போது நமக்கு கட்டி இல்லாமல் வரும் மிக்ஸ் பண்ணும்போது, ஸோ அதனால் நம்ம சளிச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா சளிச்சுக்கலாம், மாவு நல்லா சளிச்சாச்சுங்க. நம்ம எந்த கப்பில் நம்ம மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பளவு கொக்கோ பவுடர் 1/2 கப் நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம், அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 1 கப் நான் சுகர் எடுத்துருக்கேன், 2 கப் மைதா மாவுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா சளிச்சாச்சு. இப்போ நம்ம 3 முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. முட்டை பிடிக்காதவங்க நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் 1/2 கப் சேர்த்துக்கலாம், நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டம்ளர் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய வச்சு ஆற வச்சு நான் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. லைட்டாக கட்டி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கேக் பேக் பண்ணுற ஃபேனில் பட்டர் ஷீட்டாக சேர்த்துக்கலாம். சைட்லேயும் பட்டர் நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்ஸிங்கை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. நமக்கு பப்புள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேனில் நல்லா தண்ணி விட்டு இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் வேணால் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் வச்சாச்சு, உள்ளே எடுத்து வச்சாச்சுக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவர் நல்லா கேக் வந்து நல்லா குக் ஆகட்டும். 1/2 ஹவர் ஆகிடுச்சிங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பஃபியாக நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாங்க. வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 ஹவர் அப்படியே நல்லா ஆற விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. நம்ம சூடாக எடுத்து நம்ம போடும்போது கொஞ்சம் உதிரியாக வந்துடும், ஸோ அதனால தான் நம்ம ஆற விட்டு நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மாதிரி நம்ம தட்டி விட்டுனா நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் கேக்கு. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதை நம்ம பொடி பண்ணி நம்ம க்ரீம் அப்ளை பண்ண பிறகு நம்ம சேர்த்துக்கு தான் போகிறோம். இதை நம்ம 2 கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கடையில் வாங்கினேங்க. 1 கேஜி வந்து 50 ரூபி. உங்களுக்கு ஹோம்மேடாக நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஒயிட் கலரில் நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சுகரை வந்து
நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட தேவையில்ல. அப்போ தான் நமக்கு ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ரீமை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். பேக்கரி ஸ்டைலில் நமக்கு அப்ளை பண்ண தெரியலனாலும் ஓரளவுக்கு நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வச்சுட்டு அதே மாதிரி மேலே சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி நம்ம க்ரீமை நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு நான் ஸ்பூனில் தான் நல்லா அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சோம்ல நம்ம மேலே கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம், அதை நம்ம பொடி பண்ணி நம்ம மேலே சேர்த்துக்கலாங்க. நான் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா நான் க்ரீமை நல்லா பீட் பண்ணி பாருங்கள், அதுதான் சேர்த்து நான் மேலே வந்து செரீனை வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே அப்படியே லைட்டாக நான் சாக்லேட் வந்து நான் துருவி சேர்த்துருக்கேங்க. நான் சாக்லேட் கேக் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பேக்கரியில் நம்ம போய் நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கினா 500 ரூபீஸ் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம 150 ரூபீயில் நம்ம செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.